श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्क योगेश्वरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमत्रीमुकुटदेशिकपादपद्मभृङ्गायमानवरदार्यदैकपात्रम् तत्सुक्तिलेशविभवात्तसमस्ततत्त्वम् भक्त्या भजामि परवादिभयङ्करार्यम् जीवनम् जगताम् जीयात्त्वमप्यपहत स्पृहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः சுவாமி தேசிகனுடைய கிரந்த வைபவங்கள், குறிப்பாக சததூஷணி, அதுக்கப்புறம் சர்வார்த்த சித்தி முதலான கிரந்தங்கள், நம்ம மதத்தை சம்ரட்சிப்பதற்கு இந்த கிரந்தங்கள்லாம் எத்தனை உபயோகமா இருந்தது அப்படின்னு அழகா சாதிக்கிறார். சர்வார்த்த சித்தி அப்படிங்கிறதும் சததூஷணிங்கிறதும் கேடயமும் ஆயுதமும் போல, அதாவது சர்வார்த்த சித்தினாலே நம்ம மதத்தை ரட்சிக்கிறார், சததூஷணி அப்படின்னாலே பிற மதத்தை தூஷிக்கிறார். அதனால இது ரெண்டையும் வச்சுட்டு வாதம் அப்படிங்கிற யுத்தத்துல ஜெயிக்க முடியும், சுவாமி தேசியனால் மட்டுமல்ல நம்மளாலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சாதித்தார். இப்ப அடுத்து 49வது ஸ்லோகம். இப்ப கிரந்த வைபவங்கள் முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த கிரந்த வைபவங்கள்னாலே நமக்கு கிடைச்ச பலம், அதயேவ சர்வ ஜகதாம் சகுருஹு இதி சக்கரவர்த்தி மதமத்த திக்கஜஹ கவிதார்க்கிக திரத பஞ்சமுக சதவோர்ஜிதம் ஹியகிருத பாஷ்யமிதம். இப்ப முன்னாடி சில கிரந்தங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, சர்வார்த்த சித்தி, சததூஷணி, இன்னும் என்ன கிரந்தங்கள்லாம் பார்த்தோமோ, இத்தனை கிரந்தங்கள் பண்ணியிருக்க அப்படின்னால்தான் சுவாமி தேசிகன் சர்வ ஜெகதாம் குருஹு, ஜெகத்குருவாக ஆற. சுவாமி தேசிகனுக்கு ரங்கநாதன் வேதாந்தாச்சாரியன் விருதம் கொடுத்தார்னா இப்பவும் கூட நிறைய பேர் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியெல்லாம் இருக்கா. இப்ப எல்லாரும் தானே வேதாந்த ஆச்சாரியர்னா அப்படி கிடையாது, ஜகத்துக்கெல்லாம் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன். ஏன்னா சுவாமி தேசிகன் வேதாந்தத்தை அருளி செய்த கிரந்தங்களை வச்சுட்டுதான் இன்னைக்கு வந்து சம்பிரதாயம் நடந்துட்டு இருக்கு. ஒரு தர்சனம்னு எடுத்தோம்னா நியாய சித்தாந்தனம், நியாய பரிசுத்தி தவிர வேற கிரந்தம் கிடையாது இப்போ. ஏன்னா நாதமணிகள் அருளி செய்த நியாய தத்துவமோ, இல்ல பராசர பட்டர் அருளி செய்த தத்துவரத்ன சுதா தத்துவரத்னாகலமோ, அந்த கிரந்தங்கள்லாம் இப்ப கிடையாது, எல்லாம் நுட்பமாயிடுச்சு. சுவாமி தேசியன் கிரந்தங்கள் மாத்திரம்தான் அந்த தரிசனத்துக்கு இருக்கு. அதே மாதிரி பரவாதி கண்டனம் அப்படின்னு வரைச்சு சததூஷணிக்கு சமமாக வேற எதுவுமே கிடையாது. அதனால சர்வ ஜகதாம் குருஹு, சகல ஜகத்துக்கும் வேதாந்த ஆச்சாரியனாக இவர் இருக்க. எதி சக்கரவர்த்தி மதமத்த திக்கஜா, ராமானுஜனுடைய மதம் அப்படின்னு பார்த்தானா அந்த மதத்துக்கு திக்கஜமாக இருக்க. திக்கஜம்னா அஷ்ட திக்கஜங்கள்னு சொல்லுவா இல்லையா, எட்டு திக் யானைகள் அப்படின்னு, அந்த மாதிரியாக அந்த மதத்தையே தாங்கி நிற்கக்கூடிய திக்கஜமாக சுவாமி தேசிகன் இருக்கார். கவிதார்க்கிகத்விரத பஞ்சமுகஹ, இந்த மதத்தை கண்டிக்கணுங்கிறதுக்காக தார்க்கிகர்கள், தர்க்கவாதம் செய்பவர்கள் யாராவது வந்தானா, அவ யானையா இருந்தானா, இவர் பஞ்சமுகராக சிம்மமாக இருக்க. பஞ்சமுகஹான்னு சிம்மத்துக்கு பெயர், பஞ்ச அப்படின்னா விஸ்தாரமான அர்த்தம், அதனால பஞ்சானனஹா பஞ்சாசியஹா அப்படின்னா சிம்மத்துக்கு பெயர், விஸ்தாரமான முகம் சிம்மத்துக்கு இருக்கும். இப்ப கவிதார்க்கிகால் அப்படிங்கிறவாள்லாம் துவரதாள், துவரதாள்னா யானை, அவள்லாம் மற்ற யானைகள்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் சாதாரண யானை, இப்ப இவர் சிம்மமாக இருப்பார். ராமானுஜ சித்தாந்தத்தை தாங்கிறதுக்கு திக்கஜமாகவே இருக்கார். ராமானுஜ சித்தாந்தம் மொத்தத்தையும் தாங்கி அதை நிலை பெற செய்யறதுல திக்கஜங்கள்லாம் எப்படி ஆனால் இந்த லோகத்தையே தாங்கிறதோ, அது மாதிரி ராமானுஜ சித்தாந்தத்தையே தாங்கக்கூடிய திக்கஜமாக இருப்பார். இவர் திக்கஜம் அப்படிங்கிறது புரியாமல் ஏதோ நம்மளை போல யானைன்னு நினைச்சுன்னு மற்றவர்கள்லாம் வந்தானா, அவளுக்கு சிம்மமாக இருப்பார். சதவோர்ஜிதம் ஹியகிருத பாஷ்யமிதம், இப்படியெல்லாம் சுவாமி தேசிகன் இருந்தபடினால்தான் இந்த ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யங்கிற பாஷ்யம் இருக்கோ இல்லையோ, அது ஊர்ஜிதமாக ஆயிற்று, நிலை நிறுத்தும்படியாக ஆயிற்று அப்படின்னு அர்த்தம். சிவாஷியத்தை பிரதிஷ்ட பண்றதுக்கு தானே அதிகன சாராவளியும் சததூஷணியும், சததூஷணியில சிவாஷிய வரியில தான் எடுத்துதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த வரிக்கு மேல வாதம் பண்ணுங்கள்னா இப்படி இருக்கும் அப்படின்னு. அதனால பாஷ்யத்தை பிரதிஷ்டை பண்ணது சுவாமி தேசிகன். பாஷ்யத்தை பிரதிஷ்டை பண்ண முடியினால்தான் சர்வ ஜகத்துக்கும் ஆச்சாரியனா இருக்கார், ராமானுஜ மதத்தை தாங்கிறவராக இருக்கார், மற்ற வாதிகள்னா ஏதாவது வந்தான்னா அவளை ஒழிக்கிறவரா இருக்கார். ஏன்னா பாஷ்யத்தை பிரதிஷ்ட பண்ணபடினாலே ராமானுஜ மதத்தை தாங்கிறார்.
பாஷ்யத்தை பிரதிஷ்டை பண்றபடினாலே எல்லாருக்கும் ஆச்சாரியராக ஆகிறார் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீபாஷ்யம் நிலை நிறுத்தினது இவர் தான். அதாவது என்னன்னு கேட்டா, இதை எப்படி சொல்றேன், சரியா சொல்றேன், ஒரு காலத்துல பிரம்மசூத்திரத்துக்கு நிறைய பாஷ்யம் இருந்தது, ஸ்ரீபாஷ்யம் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பாஷ்யங்கள் இருந்தது. யாதவ பிரகாசர் பண்ண பாஷ்யம், அப்புறம் பாஸ்கரர் பண்ண பாஷ்யம், இந்த மாதிரி தலைக்கெல்லாம் நிறைய பாஷ்யங்கள் பண்ணிட்டு இருந்தா அவாவாளுக்கு. இப்பயும் கூட நிறைய இப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும், இதெல்லாம் யாருக்கு தெரியும், இதுக்கெல்லாம் என்ன பிரதிஷ்டை இருந்தது, யார் இதை ஆசிரியத்தார்கள், யார் இதை காலக்ஷேபம் பண்றார்கள், ஒன்றும் கிடையாது. சங்கர பாஷ்யம் கொஞ்சம் பிரசித்தமா இருக்கு, சங்கர பாஷ்யம், ராமானுஜ பாஷ்யம், மத்வ பாஷ்யம், இந்த மூணு பிரசித்தமா இருக்கு இப்ப கூட. அதை தவிர மற்ற பாஷ்யங்கள்லாம் வந்ததோ இல்லையோ அதெல்லாம் எங்க போச்சு, காணாது போயிடுது, எல்லாம் படிக்கிறாலும் கிடையாது. அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யம் போயிருக்கும், அப்படி போகாத காப்பாத்தினது தேசியம்தான். யாதவ பாஷ்யம் போல, பாஸ்கர பாஷ்யம் போல, இன்னும் எத்தனையோ பாஷ்யங்கள்லாம் இருந்ததோ இல்லையோ. பகவத்கீதைக்கு 100 பாஷ்யம் இருந்ததுன்னு தேசியனே சாய்ச்சிருக்கார். அந்த காலத்திலேயே 100 பாஷ்யம் இருந்ததுன்னு எங்க போச்சு, இப்ப அதெல்லாம் 100 எல்லாம் காத்தோட போயிடுது, எல்லாம் ஏதோ ஒன்று ரெண்டுதான் பிரதிஷ்டமா நிக்கிறது. அந்த ரீதியில பார்த்தோம்னா ஸ்ரீபாஷ்யம் இப்போ பிரதிஷ்டிதமா நிக்கிறது, மற்ற பாஷ்யங்கள்லாம் மாதிரி காற்றோட காற்றோட கலந்து போன மாதிரி ஆகல, அப்படி பிரதிஷ்டதா நிக்க வச்சது சுவாமி தேசிகன் தான். என்ன பண்ணாருன்னு கேட்டா, இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் பண்ணார் மாத்திரம் இல்லாம, எத்தனை தடவை ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் சொல்லி அழுக்காம செலுக்காம, அந்த சங்கல்ப சூரிய தேத்திரே சொல்றாரு இல்லையோ, த்ரிம்சத்வாரம்னு 30 தடவை ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் சாதிச்சிருக்கார். அந்த சங்கல்ப சூரியோதய காலத்திலேயேன்னா, அதுக்கப்புறம் வேற நிறைய வாட்டி சாதிச்சிருக்க. அப்ப எத்தனை சிஷ்யா படிச்சிருப்பா. அதுக்கப்புறம் சுதப்பிரகாசி எப்படி காப்பாத்தி கொடுத்தார் ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானத்தை. அப்புறம் ஸ்ரீபாஷ்யத்துக்கு யாரும் இந்த மாதிரி மற்ற பாஷ்யம் மாதிரி இதை நினைக்க கூடாதுங்கிறதுக்காக, இதன் பெருமையை நிலைநாட்டுவதற்காக அதிகன சாராவளி பண்ணார். மற்ற பேர்லாம் நான் கூட தான் பாஷ்யம் பண்ணிருக்க வேணும், உங்க பாஷ்யம் தப்பும் காமிக்கிறதுக்காக சததூஷணி பண்ணார். அப்பதான் அடங்குதான் எல்லாரும். ஸ்ரீபாஷ்யம் என்னதான் எம்பெருமானாரே அருளி செய்தார் இருந்தாலும், சரஸ்வதி தேவியே கொண்டாடி ஸ்ரீபாஷ்யம் சொன்னார் இருந்தாலும், அது பிரச்சாரம் அப்படின்னு வரைச்ச அப்ப அவள்லாம் இது எப்படி அது எப்படி ஒண்ணுமில்லாத பண்ணணும் தான் பாப்பா. ஆனா அப்படி இல்லாமல் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து என்ன விதமா இதை ரட்சணை பண்ண முடியும், அன்னன்ன விதமா ரட்சணங்கள் எல்லாம் பண்ணி ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபமே யாத்திரை, அதையே திருப்பி 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 சொல்லி கொடுத்துருக்கார். எத்தனை பேர் வந்தாலுமே சுவாமி தேசியம் கிட்டத்தட்ட 100 தடவை சாதிச்சிருப்பான்னு சொல்றான். இதே பார்த்தானே ஸ்ரீவாஷ்ய காலக்ஷேபம் தேவையில்லை அப்படின்னு நம்ம வைஷ்ணவத்திலே சில பேர் விட்டுட்டான். நம்பர் மாவட்ட சொன்னார் ஸ்ரீவாஷ்ய காலக்ஷேபம் தேவையில்லை, நம்ம திவ்ய பிரந்த காலக்ஷேபம் போறோம்னு சொல்லிட்டு. அது அவளுக்கு போருமா இருக்கலாம், ஆனால் ராமானுஜருக்கு அவர் கஷ்டப்பட்டு அருள் செய்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு, அந்த ஸ்ரீபாஷ்யம் அருளன்னு சொப்பனம் சொப்பனம், அந்த சொப்பனத்திலேயே ஸ்ரீபாஷ்யம் அருளனம், ஸ்ரீபாஷ்யம் அருளனம் இப்படியே சங்கல்பிச்சிருந்த ஸ்ரீமத் தியாமன முனிகளுக்கு அவ இதை சொல்றதுக்காக ஸ்ரீபாஷ்யங்கள்லாம் கஷ்டப்பட்டு பண்ணான். இல்ல சிம்மாசனாதிபதிகளை நியமிச்சு ஸ்ரீபாஷ்யத்தை ரட்சிக்கணும்னு ராஷகாரர் செய்த திவ்ய ஆஜ்ஞைக்கு ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்தும் கேட்டும் பிரவர்த்திப்பித்தல் தான் ராமானுஜருடைய முதல் ஆஜ்ஞையே, முதல் கட்டளை சிஷ்யர்களுக்கு. அதுக்கு இதுக்கெல்லாம் என்ன கதி? அதனால அதனால்தான் வேதாந்தாச்சாரியார் ஸ்ரீபாஷ்யத்தை எப்படி எல்லாம் காப்பாத்தி கொடுத்திருக்காரு, எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்திருக்காரு, எத்தனை கிரந்தங்கள் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்ரீபாஷ்யத்தோட அனுபந்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யம் சார்ந்த நூல்கள் அப்படின்னா, அதை ஸ்திரமாக நமக்கு எந்த சந்தேகமும் வராதுபடி எப்படி காப்பாத்தி கொடுத்துருக்க. அதனால்தான் அதையேவ சர்வ ஜெகத், அதனால்தான் அவர் வேதாந்த ஆச்சாரியர். திருப்பி திருப்பி நான் நினைச்சுக்கோங்கோ, அவர் எல்லாருக்கும் ஆச்சாரியர். உங்களுக்கு அவர் வேதாந்த ஆச்சாரியர், எங்களுக்கு இல்லையெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும், சகல ஜெகத்துக்கும் வேதாந்த ஆச்சாரியன் தான் ரங்கநாதன் சொல்றேன். அதுக்கு அர்த்தம் இதுதான். அதனால ஸ்ரீபாஷ்யத்தை இவர் ஸ்திர பிரதிஷ்டிதம் ஆக்கினார். இவர் வேதாந்த ஆச்சாரியன் ஆனபடினால ஸ்ரீபாஷ்யம் சிறப்பிரதிஷ்டிதமாச்சு. ஏன்னா பெருமாளுடைய சங்கல்பம் ஸ்ரீபாஷ்யம் சிறப்பிரதிஷ்டமானபடினால இவர் வேதாந்த ஆச்சாரியர் அப்படின்னு ஆற. ஏன்னா ஆச்சரியமா அந்த காரியத்தை பண்றார் அப்படின்னால. அதே சர்வ ஜெகதாம்ச குரு இதி சக்கரவர்த்தி மதமத்த திக்கஜா, இதி சக்கரவர்த்தியான ராமானுஜருடைய மதம், அந்த மதத்தை காப்பாற்றுவதிலே மத்த திக்கஜம், மதம் பிடிச்சான போல இருக்க. இவருக்கும் மதம் பிடிச்சிருக்கு, ராமானுஜ மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு இருந்தார். கவிதார்க்கிகத்திரத பஞ்சமுக யதவோர்ஜிதம் ஹ்யகிருத பாஷ்யமிதம்
शितिशीर्षदेशिकशिरोमणिना जनकेन येन हि सुशिक्षितधीः वरदो गुरुश्च यतिराजमत प्रतिवादिकोटिशतकोटिरभूत् இத்தனை பேருக்கு சிவச காலக்ஷேபங்கள்லாம் சாதிச்சார, அதுல ஒரு நல்ல உதாரணம் ஒன்று எடுக்கிறார். எத்தனை பேருக்கு சாதிச்சார், எத்தனை விதமாக வந்திருக்கு. ஒரு நல்ல உதாரணம் அவருடைய திருக்குமாரர், அவர் குமார வரதாச்சாரியார் எழுந்திருந்தார், எழுந்துள்ளி இருந்தார் இல்லையா, அவருக்கு மொத்தமே அவருக்கு காலக்ஷேபம் சாதிச்சவர் சுவாமி தேசிகன்தான். அப்ப அவரும் போய் ஒரு சமயம் வாதத்துல அந்த எதிராளிகளை எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்து சிமன் லக்கண யோகேந்திர சித்தாந்த விஜயத்வயம் அப்படின்னு விஜயத்வஜத்தை நாட்டிட்டு வந்தார். விஸ்வாமித்ர குலோத்பூதம் வரதாரியம் அகம் பஜேன்னு அவர் தனியன் ராமானுஜன் மதத்தை ஸ்தாபிச்சுட்டு வந்தார் அவருடைய திருக்குமார வரதாச்சாரியார் அப்படின்னா, குமார வரதாச்சாரியார் சுவாமின்னா அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா யாருடைய திருக்குமாரர், யார்கிட்ட பாடம் படித்தவர், ஸ்ருதி சீர்ஷ தேசிக சிரோமணினா, ஸ்ருதி சீர்ஷன்னா வேதாந்தம், வேதாந்த தேசிகன் அப்படிங்கிற சிரோமணி. ஜனகேனையே நகி சுசிக்ஷித தீஹி, அவருடைய திருத்தோப்பனார்கிட்டே மொத்த சிக்ஷையும், வேற யாருமே அவருக்கு கிடையாது. சுவாமி தேசிகன் தவிர வேற ஆச்சாரியன் அவருக்கு இல்லை. பித்ரே பிரம்மோபதேஷ்ட்ரேமே குரவே தெய்வதாயச்ச பிராப்யாய பிராபகாயாஸ்து வெங்கடேஷாய மங்களம் சாதிக்கிறார் இல்லையோ. எனக்கு பிதாவும் அவர் தான், பிரம்மத்தை பிரம்மோபதேசம் பண்ணவரும் அவர் தான், உபநயனம் பண்ணி வச்சவரும் அவர் தான், வேதத்தை சொல்லிக் கொடுத்தவரும் அவர் தான், வேதாந்தத்தை சொல்லிக் கொடுத்தவரும் அவர் தான், எல்லாம் அவர் தான், என்னுடைய குருவும் அவர் தான், என்னுடைய தெய்வமும் அவர் தான். அதனால அவராலே சுசுக்ஷித தீஹி நல்லா சிக்ஷை பண்ணி வச்சார். அப்ப என்னாச்சுன்னா வரதோ குருஷ்ச, அந்த வரதா குரு வரதாச்சாரியர் குமார வரதாச்சாரியர் யதிராஜ மத பிரதிவாதி கோட்டி சதகோட்டி ரபூத்து, ராமானுஜருடைய மதத்துக்கு பிரதிவாதிகள் அவெல்லாம் எத்தனை கோடி வாதம் பண்ணா கூட இவர் சதகோட்டியா இருப்பார். பிரதிவாதி கோட்டி, பிரதிவாதிகள் அவளுடைய பட்சம், அதுக்கு சதகோட்டினா வேடிக்கை ரெண்டு அர்த்தத்துல சொல்றார். சதகோட்டினா ஒழிக்கிற ஆயுதம்னு ஒரு அர்த்தம், இந்தனுடைய வஜ்ர ஆயுதத்தினால எல்லாத்தையும் ஒழிச்சுடுற மாதிரி, அசுரர்களை ஒழிக்கிற மாதிரி அவளை ஒழிச்சுடுவார் பிரதிவாதிகளை. இன்னொரு அர்த்தம் அவ கோட்டின்னு சொன்னா இவர் சதகோட்டி, நூறு கோடியா சொல்லக்கூடியவர். எப்பவுமே இந்த கிரந்தங்கள்ல கோட்டின்னு ஒண்ணு உண்டு, ஒரு கேள்வி பதில், அது வந்தா ஒரு அதுக்கு ஒரு கோட்டின்னு பேர். அந்த மாதிரி சதகோட்டின்னு புஸ்தகங்கள்லாம் இருக்கு, நூறு கேள்வி நூறு பதில். அதான் அந்த முதல்ல ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயத்துல ஒரு கேள்வி பதில், அந்த பதிலுக்கு மேல அடுத்த கேள்வி பதில், அதுக்கு மேலே அதே விஷயத்திலேயே மேல 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 கேள்வி பதில், அவ்வளவு வாதம் பண்ணிருக்கான். அந்த மாதிரி நூறு கேள்வி நூறு பதில் வந்தா சதகோட்டின்னு பெயர். சதகோட்டி புஸ்தகங்கள் சிலதெல்லாம் இருக்கு. சுவாமி தேசியன் சததூஷணி மாதிரி இந்த சதகோட்டி பண்றார், சுவாமி தேசியனுடைய திருக்குமாரர் பண்றார், அவளை எல்லாம் ஜெயிக்கிறார். அவள்லாம் கோட்டி இருந்தா இவர் சதகோட்டி பண்றார், அவள்லாம் கோட்டின்னு கும்பலா சேர்ந்து இருந்தா இவர் சதகோட்டி அப்படின்னா ஆயுதம்னு ஒரு அர்த்தம், வஜ்ராயுதம்னு அர்த்தம், வஜ்ராயுதமா இருந்து அவளை ஒழிக்கிறான்னு ரெண்டு அர்த்தத்தை சொல்றார். யாரு அவருடைய திருக்குமாரரே அப்படி இருந்தாருன்னா இவர் எப்படி இருப்பார், அவருடைய திருக்குமார உதாரணமாக சுவாமி தேசனுடைய சிஷ்யருடைய உதாரணமாக இருக்கிறார். அது தவிர இன்னும் இப்ப பிரம்மதந்த சுதந்திர ஜெயர் எழுந்துள்ள இருந்தார் பரகாலம் இடத்துல, அவரும் எல்லாரையும் ஜெயிச்சு வாதத்துல ஜெயிச்சு சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணார். அந்த வழியில வந்தா இன்னும் எத்தனையோ பேர் பிற்காலத்துல எத்தனை ஆச்சாரியர்கள் எத்தனை சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கா. இப்படி எல்லாம் ஸ்ருதி சீர்ஷ தேசிக சிரோமணினா ஜனகேன ஏனகி சுசிக்ஷித தீஹி வரதோ குருஷ்ச யதிராஜ மத பிரதிவாதி கோட்டி சதகோட்டிர பூத். அப்படியாக திருக்குமாரருடைய வைபவம் அதை வச்சுன்னே தேசனுடைய வைபவத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருந்த, வேற என்ன வேணும். இத குறிப்பா இங்க சொல்ற சுவாமி என்ன கேட்டான்னா, வரதோ குருஷ்சன்னு சொல்றாரு இல்லையோ, இவருடைய குரு அவர் சுவாமி தேசனுடைய திருக்குமாரர் தான் இவருடைய ஆச்சாரியர், அதனால தங்க ஆச்சாரியன்னு சொல்லி அதன் மூலமாக சுவாமி தேசிகனை கொண்டாடுறது இவருக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆச்சரியமா செய்கிறார். சர்வதந்திர தூர்வகஸ்ய வெங்கடேஷ தீமத குர்வதே வமானநந்து கேச்சனாதுனோத்பவாஹ ஹந்த ஹந்த ராமகிருஷ்ண தூஷணாபிதாயினாம் கின்னு சித்திரமத்ர சைத்ய ராவணானுசாரினாம். ஆனா ஒரு விஷயம் சொல்லியாகணும்,
என்ன பண்ணாலும் சரி பிரதிவாதிகள் கிட்ட இருந்து சுவாமி தேசிகனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. அவ எது பண்ணாலும் சுவாமி தேசிகன் வாதத்துல அவள் ஜெயிச்சுட்டார். சுவாமி தேசிகனுடைய சம்பிரதாயத்துல வந்தாலும் ஜெயிச்சுடுறான். இனிமே அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஆனா சுவாமி தேசிகனே வேறொரு விஷயம் சொல்லிருக்கேன், தேசிகனையும் சொல்லிருக்கேன், இனிமேல் நம்ம சம்பிரதாயத்தை யாருமே தூஷணம் பண்ணி வாதத்துல ஜெயிக்க முடியாது, அவ்வளவும் நான் பண்ணிட்டேன்னு. எப்ப சததூஷணி வந்துருத்தோ சர்வார்த்த சித்தி வந்துருத்தோ இனிமே யாருமே இதை வாதத்துல ஜெயிக்க முடியாது இந்த சம்பிரதாயத்தை. அப்படிதானே சத்தியம், அதுதான் சத்தியம். அதுக்கப்புறம் யாரும் வாதத்துல ஜெயிக்கல, ஜெயிக்க முடியாது, இப்படி ஆயிடுத்து. ஆனால் ஆனால் ஒரு எச்சரிக்கை. என்ன எச்சரிக்கைன்னு கேட்டா, நம்ம மதத்துக்குள்ளேயே போட்டியும் பொறாமையும் வந்துருத்தோம். சுவாமி தேசியன் காலத்திலேயே வந்துருத்தோம். அசூயா பொறாமை அப்படின்னு ஒண்ணு வந்துருத்தோம். அதற்கு பெருமாள் தான் பதில் சொல்லணும். அந்த விஷயத்துல தேசிகன் வந்து, தேசிகன் அவர் எப்படி நடந்துக்கணுங்கிறத காமிச்சிருக்கார். எந்த விதமான அசூயும் இல்லாமல், எந்த விதமான பாகவத அபசாரமும் இல்லாமல் எப்படி அழகா நடந்துக்கணுங்கிறத கிரந்தங்கள்ல காமிச்சிருக்கார். அதை எல்லாரும் பின்பற்றணும். ஏன் இதை இப்படி சுவாமி தேசியம் இப்படி சாதிக்கிறாருன்னா, ரொம்ப கஷ்டம், இவ்வளவு கஷ்டம் தான் சாதிச்சிருப்பார். பாகவதருடைய திருவடிகளை தன் சிரசால தாங்கக்கூடியவர், அவளுடைய பாதுகைகளை தன் சிரசால தாங்கக்கூடியவர், அதெல்லாம் சொல்றார் சுவாமி தேசிகன். ஆனா கூட நம்ம மதத்தை காப்பாத்தணும்னா எல்லாரும் ஒத்துமையா இருந்தா தானே காப்பாற்ற முடியும். இதுக்குள்ளேயே சண்டை போட்டிருந்தா இப்படி வெளியில இருந்து ஆபத்து வராது இனிமே, ஆனா உள்ளுக்குள்ள போட்டியும் பொறாமையும் வந்துருக்கு அப்படின்னு ஒண்ணு சாதிக்கிற. அதை வச்சிருந்து இப்ப இந்த ஸ்லோகம் எப்படி இப்படி போட்டியும் பொறாமையும் வந்தது, சுவாமி தேசிகனையே அவமானப்படுத்துற மாதிரி, சர்வ ஜகத்துக்கும் குருவா இருக்கக்கூடியவர், ராமானுஜ சித்தாந்தத்தையே நிலைநிறுத்தினவர், அந்த தேசிகனையும் அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறாளே அப்படின்னு கேட்டா, இது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் ஒண்ணும் இல்லை. எப்பவுமே நல்லதும் ஒண்ணு இருந்தா கெட்டதும் ஒண்ணு இருக்கும் கூடவே. அந்த நல்லதுக்கு கெடுதல் செய்யணும்னு கெட்டது ஒண்ணு இருக்குதான் இருக்கும். உதாரணம் என்ன கேட்டா, ஆனானப்பட்ட பெருமாள் ராமாவதாரம் பண்ண, ராமாவதாரத்தை காட்டு நல்லது எதுவும் கிடையாது. அப்ப பெருமாளோட சண்டை போடுறதுக்குன்னு எத்தனை பேர் இல்லையா? இல்ல கிருஷ்ணாவதாரம் பண்ணச்ச கண்ணனையே ஒழிச்சு கட்டுறேன் அப்படின்னு வரலையா? கண்ணனை கண்டா எங்களுக்கு அடியோட ஆகாதுன்னு சொல்லிட்டு ஜராசந்தன் சிசுபாலன்லாம் வரலையா? ராவணன் ஒழிச்சுட்டு தான் விடுவேன்னு சொல்லிட்டு ராவணன் முதலானவர்கள்லாம் வரலையா? பெருமாளுக்கே இந்த கதினா, சுவாமி தேசிகன் பெருமாளுடைய அவதாரம் இல்லையோ? அப்ப யோசிச்சு பார்த்தா என்னன்னா, எப்ப பெருமாள் அவதாரம் பண்றாரோ அப்ப கூடவே இந்த அசுரெல்லாம் அவதாரம் பண்ணுவோம் போலருக்கு. ஒரு விதத்துல அவளும் அவதாரம் தானே, கம்சங்கவம் அவதாரம் அப்படின்னு வருது. ராவணன் அவளும் அவதாரம், பெருமாள் அவதாரம் பண்ணச்ச கூட அவளும் அவதாரம் பண்றாள். அதே பெருமாள் சாட்சாத் வேதாந்த தேசியன் அவதாரம் பண்ணச்ச அவளும் வராம இருப்பாளா என்ன? அவளும் வந்தா அவளும் அவமானப்படுத்துற. அங்கேயா இருந்தா யுத்தம் பண்ணுவா, தேசியனோட யுத்தம் எல்லாம் பண்ண முடியாதுன்னு தெரியும். யுத்தம்னா வாத போரெல்லாம் பண்ண முடியாது. பெருமாள் அவதாரத்துல அஸ்திரத்தை வச்சுன்னு யுத்தம் பண்ணான். தேசியன் அவதாரத்துல அவ வந்து யுத்தம் பண்றதா வாதப்போர் வரணும், ஆனா வாதப்போர்ல ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். அதனால என்ன பண்ணா கேட்டா, இவ்வளவு இன்னும் தூரம் அவமரியாதை படுத்தலாமோ அவ்வளவு தூரம் படுத்தலாம் அப்படின்னு இவர் சித்தாந்தத்தை இகழ்ந்து இவரையே என்னென்ன பரிபவப்படுத்தணுமோ அதெல்லாம் படுத்தினான். இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. கிருஷ்ணனை எத்தனை பரிபவப்படுத்தினான் சிசுபாலன், நான் 100 விஷம் வெயிறேன்னு விஷம். அந்த வம்சத்துல வந்தோம் அப்படிதான் இருப்பான். சர்வதந்திர தூர்வகஸ்ய வெங்கடேஷ தீமதா. சர்வ தந்திரத்தினையும் சுதந்திர ஒருத்தர் இருக்காருன்னா, ஒரு தந்திரம் கூட உருப்படியா படிக்க தெரியாதா பேசாம தானே உட்காரணும். அதான் பொறாமைன்னா என்னன்னு கேட்டான்னா, இன்னொருத்தருடைய நல்லது, இன்னொருத்தருடைய ஒரு பெருமை இவங்கிட்ட இல்லை, இல்லாட்டா அதை பொறுக்க முடியாம இருக்கும். அந்த மாதிரி தேசிகனுக்கு சர்வதந்திர சுதந்திரத்தம் இருக்கும் இல்லையோ, அது வாழ்க்கையில் யாரும் சர்வதந்திர சுதந்திரம் யாரும் இருக்க முடியாது. அப்ப அவளுக்கு பொறாம தான் வரும். வெங்கடேஷ தீமதஹ, வெங்கடேஷர் அவர் சர்வஜர் குர்வதே அவமானந்தும். அந்த சுவாமி தேசிகனுக்கு அவமரியாதை பண்றாளா, சூரியனை அவமரியாதைப்படுத்துறேன்னு பண்ற மாதிரி இருக்கு. சொல்ல இல்லையா, சூரியனை பார்த்து அவமரியாதைப்படுத்திட்டு அப்படின்னு. ஏன்னா அது தேஜஸை பார்த்து பொறாம அந்த மாதிரியாக இருக்குது. யாருன்னா, குர்வத்தே அவமானனாந்து கேச்சனா அதுனோத்பவா. நேத்து முடைச்சவன்னா தேசியன அவமரியாதைப்படுத்துறேன்னு ஆரம்பிக்கிறான். அதுனோத்பவாங்கிறார் இன்னைக்கு வந்தவர்.
ஏன்னா முன்னாடி வந்திருந்தா தேசியனுக்கு முன்னாடி வந்திருந்தா இது தோணாது, தேசியன் காலத்துல வந்திருந்தா கூட தோணாது. இன்னைக்கு வந்தவெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஹந்த ஹந்த ஐயோயோ ராமகிருஷ்ண தூஷணாபிதாயினாம், ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தூஷணம் பண்றதுக்கே கின்னு சித்திரமத்திர சைத்திய ராவண அனுசாரினாம், கிருஷ்ண தூஷம் பண்றதுக்கும் சைத்தியன் வரலையா? சிசுபாலன், சிசுபாலன் வந்து கிருஷ்ணனை பத்தி நூறு தப்பு சொல்றேன்னு ஆரம்பிக்கலையா? இல்ல ராவணன் தான் வந்து பெருமாளை பத்தி, பெருமாளுக்கு ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு வந்து காட்டுல வந்துட்டான், ராஜ்யத்தை இழந்தவன், ஆண்மை இல்லாதவன் தான் சொல்லலையா? அவனுக்கு அதான் சொன்னான்னா அதை என்னன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரிதான் இங்கேயும் எடுத்துக்கணும். இவெல்லாம் அதே அவதா, அவளுடைய அவதாரம். எப்ப பெருமாள் அவதாரம் பண்ணச்சு, அசுரால் அவதாரம் பண்றாலோ அந்த மாதிரி பெருமாள் தேசியன் அவதாரம் பண்ணச்சு, இவ அவதாரம் பண்ணிருக்கா, இதுல ஒண்ணு ஆச்சரியம் இல்லை, விட்டு தள்ளுங்க அவ்வளவுதான். ஹந்த ஹந்த ராமகிருஷ்ண தூஷணாபிதாயினாம் கின்னு சித்திரமத்திர சைத்திய ராவண அனுசாரினாம். என்ன கஷ்டம்னா, ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னு கேட்டா, பெருமாள் அவதாரம் பண்ணச்ச, ராவணன்லாம் அவதாரம் பண்ண, பெருமாள் அவதாரத்தோட அவ அவதாரம் முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப தேசியன் அவதாரம் முடிஞ்சப்புறம் இவ அவதாரம் வந்துட்டே இருக்கு நிறைய. ஏன்னா இன்னும் அவமரியாதை பண்ணிட்டு தான் இருக்கா, இன்னும் கோயிலே தேசியன அவமரியாதை பண்ணிட்டு தான் இருக்கா, நிறுத்துற மொழி ஒரு இடத்துல நிறுத்தல. அந்த மாதிரியாக இருக்கு. விபவ காலத்திலேயே தேசியனுக்கு இத்தனை அவமரியாதை இருக்குங்கிறதுக்கு ரெக்கார்டு இப்ப இல்ல. தேசியன் எழுந்தருள் இருந்த காலத்திலே ரொம்ப அவமரியாதை படுத்திருக்கா. ஆனா சுவாமி தேசியன் வாயால எதுவும் சொன்னதில்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அதுக்காக தெரிஞ்சுன்னு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அடுத்த ஸ்லோகம். அபிகாம மதலோப சததாதிரஹிதாஹ அபி நீதி திருதி சாந்தி மதிதாந்தி சஹிதாஹ யதிராஜ மததுர்ய பத பத்ம விமுகாஹ அவலோக நதிமான நுதி பாஹ்ய விஷயாஹ. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னு கேட்டா, அப்படி ராமானுஜதையா பாத்திரமா இருக்கக்கூடிய சுவாமி தேசிகனை யார் இகழ்கிறார்களோ, யார் நிந்திக்கிறார்களோ, அவளை பார்க்கக்கூடாது, அவளோட பேசக்கூடாது, அவளை கௌரவப்படுத்தக்கூடாது, அவளை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, அவளை சேவிக்க கூடாது. அஞ்சு விஷயம் சொல்லிருக்காருக்கு. ஏன்னு கேட்டானா, யதிராஜ மத துரிய பத பத்ம விமுகாஹ. யதிராஜ மதம் அதுல துரிய, ராமானுஜ மதத்தை நீங்க சேர்ந்தவங்களா? சேர்ந்தவங்களா இருந்தா அந்த ராமானுஜ மதத்திலே துரியராக இருந்தவர், ராமானுஜ தயா பாத்தராக இருந்தவர், அவர் மதிச்சாதான். அவர் மதிக்காம நீ ராமானுஜ மதத்தை சேர்ந்தவன் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. யதிராஜ மத துரிய, ராமானுஜ மதத்திலே முதன்மையாக இருக்கக்கூடியவர், அவருடைய பத பத்ம விமுகாக அவருடைய திருவடியை நான் சேவிக்க மாட்டேன், அவர் சொன்னதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு யார் விமுகாலா இருக்காளோ, எதிர்ப்புல இருக்காளோ, அவளை எல்லாம் அவலோக நதி மான நுதி பாக்கிய விஷயாக, அவலோக பாக்கியனா வெளியில தள்ளணும், அதான் அவலோகனம் பார்க்க கூடாது, நத்தினா சேவிக்க கூடாது, மானனா சம்மானம் பண்ணக்கூடாது, நுத்தினா ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, எல்லாத்துக்கும் பாஷ்யம் போவார், எதுவுமே பண்ணக்கூடாது அவள். ஏன்னா ராமானுஜர் சேர்ந்தவாலே இல்ல, ராமானுஜ தாசன் அப்படின்னு சொன்னா, இது ஒரு ஸ்லோகத்துல வருது, பின்னாடியே வருது. அடையன் ராமானுஜ தாசன் அப்படின்னா தேசியனுக்கு தாசனா இருந்தா தான் ராமானுஜ தாசன், இல்லாத ராமானுஜ தாசன் இல்லைன்னு வருது. இதுல எல்லாம் அனுபவத்தோட சொன்ன விஷயம், சாதாரணமா சொன்ன விஷயம் இல்ல. நீயே அவளை கௌரவப்படுத்துற, நீயே அவளை சம்மானப்படுத்துறன்னா இல்ல, அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் கெட்டவர் கிடையாது. எந்த அளவு நல்லவர்னா, அபிகாம மதலோப சததாதிரஹிதாஹ, காமம் மதம் லோபம் சாட்டியம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அவர்கிட்ட, காமம் கிடையாது, மதம் கிடையாது, ரொம்ப சாந்தமா இருக்க, லோபம்னா பேராசை கிடையாது, சாட்டியம் கிடையாது. சரி, பேர என்ன நல்லவர்னா, அபி நீதி திருதி சாந்தி மதிதாந்தி சகிதாஹ, நியாயம் தைரியம் சாந்தி புத்தி மனசை அடக்குதல் எல்லாம் இருக்கு அவகிட்ட. அப்ப இந்த ரெண்டு விஷயம், ஒண்ணு அவ ரொம்ப நல்லவா, அவளுக்கு வந்து இந்த கெட்ட குணங்கள்லாம் எதுவுமே கிடையாது, லோகம்னோ சட்டம்னோ, நல்ல குணங்கள்லாம் நியாயம் தைரியம் முதலான நல்ல குணங்கள்லாம் சாந்தி இதெல்லாம் நிறைய இருக்கு. சரி, எல்லாம் இருக்கு, தேசிகர்கிட்ட பக்தரா இருக்காரான, இல்ல இல்ல தேசியர் கண்டா அடியோட ஆகாது அப்படின்னா, அப்ப அவளை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றது. இத்தனையும் இருந்தாலுமே தேசிய பக்தி இல்லைன்னா தலை வேண்டிதான்.
சுவாமி தேசிகன் ஒரு விஷயம் சொல்றார், எத்தனை நல்லவனாக இருந்தாலும் என்னவனாக இருந்தாலும் பகவானுக்கு தாசன் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அப்போ மற்றதெல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லைங்கிற. அந்த மாதிரி இத்தனையும் இருந்தும் அந்த சுவாமி ரொம்ப நல்லவர், அதனால அந்த சுவாமி ரொம்ப படித்தவர் மகாவித்வான், அதனால நான் அவரை வந்து சம்மானம் பண்றேன், அந்த சுவாமி ரொம்ப நல்லவர் அதனால நான் போய் அவரை போய் சேவிக்கிறேன்னா, யாரா இருந்தாலுமே எப்படிப்பட்ட நல்லவரா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் தேசிகன் திருவடியை சேராதவர் தேசிகனை ஒத்துக்காதவர் அப்படின்னு இருந்தால் அவரோட பேச வேண்டாம் பார்க்க வேண்டாம் என்னும் போக வேண்டாம். அப்பிக்கா மமதலோப சததாதிரஹிதா அப்பி நேதி திருதி சாந்தி மதிதாந்தி சகிதா எதி ராஜ மதுரிய பத பத்ம விமுகாக. இப்போ ஒரு உதாரணம், வெளி மதத்தை சேர்ந்தவா யாராவது இப்படி இருக்கா வச்சுக்கோங்களேன், அதாவது சைவ மதத்தை சேர்ந்தா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான், ரொம்ப நல்லவாள் ரொம்ப தைரியமானவாள் கெட்டது எதுவுமே கிடையாது, ஆனா கூட சைவர் அப்படின்னா அவளை எந்த இடத்துல நம்ம இப்போ வைக்க வேண்டிய இடத்துல நம்ம இருப்போம், என்ன இருந்தாலும் நீ பாகவத பெருமாளை சேர்ந்தவரா இருந்தா கீழ் வந்து சேவிக்கிறேன், நீ சைவரா இருந்தா சரி இருந்திருக்கும் அவ்வளவுதான், உனக்கும் எனக்கும் ஆத்ம பந்துத்துவம் கிடையாது, நீ ஒன்னும் நமக்கு வேண்டியவர் கிடையாது, நீ இருந்துக்கும் உங்க கோயில நீ பார்த்துக்கும் அவ்வளவுதான், நான் உங்க கூட உட்காந்து சாப்பிட்றதோ உங்களோட இது பண்றதோ அவலோகம் சொல்றதோ கௌரவம் பண்றதோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உங்க கீழ் வந்து சேவிக்கிறதோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதே மாதிரிதான் அந்த அளவுதான் தேசியன்கிட்டையும் பக்தி இருக்கணும், யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவாளா இருந்தாலும் சரி தேசிய பக்தி இல்லைன்னா அவளோட பேசக்கூடாது பார்க்கக்கூடாதுங்கிற அளவு சொல்லிருக்க. அடுத்த ஸ்லோகம், விமதி ரதவா தேஷாம் யுக்தா யதீஸ்வர ஜீவனே கவி கதக பஞ்சாஸ்யே தேவே சதாஞ்ச துரந்தரே பரிசிதி ரகோ தன்மாஹாத்ம பிரகாசக தத்கிருதி ஸ்வபிலவமிதா ஸ்வப்னே சேஷம் யதோ நஹி வித்யதே. சரி, ஏன் அவளுக்கு தேசியனு பிடிக்கல, ஏன் தேசியனா தள்ளி ஒதுங்குறா, ஏன் அவமரியாதை பண்றா, என்ன காரணம், ஏன் தேசியம் என்ன பகவத் ராமானுஜர் சேராதவரா இல்லையே, யதீஸ்வர ஜீவனே ராமானுஜர் தான் தனக்கு ஜீவனம் சொன்னவர் அவர், அவர் நிர்விஷ்டம் யதிசாரோகமோ அச்சசாம் அவருத்தி வெறி எவனும் ராமானுஜருடைய சீசுக்தி தான் என் வாழ்நாள் முழுக்கன் அப்படின்னு சொன்னவர், இல்ல ராமானுஜ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக கவிதார்க்கிக்க சிம்மமாக இருந்து எல்லாரையும் ஜெயிச்சு கொடுத்தவர், இல்ல அவர் நல்லவர் இல்லையாங்கிறது கிடையாது, சதாம் துரந்தரே சத்துகளுக்குள்ளே துரந்தரமாக முன்னாடியாக நிற்கிறார். இப்படியெல்லாம் இருந்தும் தேசிகனை ஏன் அவளுக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கற, ஏன் பிடிக்கலங்கிறது இருக்கட்டும், ஒன்னு தேசிகனுடைய கிரந்தங்களை படிச்சு பார்க்கல அப்படிதான் இருக்கும், படிச்சு பார்த்தா யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டான், சில பேர் நான் யாதவா விதையை படிக்க மாட்டேன்னு சொல்லுவாள் உண்டு, எதை படித்தாலும் படிப்பேன் யாதவா விதயத்தை படிக்க மாட்டேன், யாருக்கு நஷ்டம், யாதவா விதயம் எழுதின தேசிகனுக்கு நஷ்டமா, இல்ல யாதவா விதயத்தின் விஷயமான கண்ணனுக்கு நஷ்டமா, இல்ல யாதவா விதயத்தை இப்போது படிச்சுட்டு பிரச்சாரம் பண்ணக்கூடிய மகான்களுக்கு நஷ்டமா, யாருக்கு நஷ்டம், யாதவா விதயம் படிக்க மாட்டேன்னு சொன்னான், தேசிகன் பண்ணபடினாலே இதை படிக்க மாட்டேன், தேசிகன் பண்ணபடினாலே அடைக்கலை பத்து சொல்ல மாட்டேன்னு சொல்ல விட மாட்டேன், இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையோ. அப்போ அந்த அடைக்கலை பத்தியோ அந்த யாதவா விதயத்தையோ பரிச்சயம் பண்ணியிருந்தால் இப்படி சொல்ல மாட்டார்கள், நேர்மையா இருக்கிறவள் நேர்மையா இருக்கவளை பத்தி தான் பேச்சுப்போம், நேர்மையா இல்லாதவளை பத்தி பேச்சு இல்லை, நேர்மையா இருக்கிறவர்கள் இந்த கிரந்தத்தை படித்து பார்த்தால் அப்போ மதம் மாறுவாள், அப்போ தேசியனை பத்தி தெரிஞ்சுப்பான். அவர் சொல்ற பரிச்சி திரகோ கொஞ்சம் கூட பரிச்சயம் இல்லை, பரிச்சி திரகோ தன் மகாத்ம பிரகாசக தற்கிருதிஷு, தேசிகனுடைய வைபவத்தை புரிஞ்சுக்கணும்னா மற்றவாள்லாம் மாதிரி கிடையாது, ஒருத்தருடைய வைபவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த பெரியவரா இருக்கட்டும் இவருடைய வைபவத்தை எப்படி நீங்க புரிஞ்சிடணுங்கோ அப்படின்னா அந்த குரு பரம்பரையில இருக்கு அவருடைய வைபவத்தை பத்தி, இப்படி இப்படிலாம் இவர் இப்ப அவதாரம் பண்ணார் அவருக்கு இந்த வைபவம் இருந்தது இந்தந்த மாதிரியாக அவர் வந்து தன்னுடைய வைபவத்தை பிரகாசனம் பண்ணார் பெருமாள் இப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணார் அப்படிலாம் இருக்கு. நீ தேசிகன் வைபவத்தை பூர்த்தியா தெரிஞ்சுக்கணும்னா தேசியனுடைய வைபவ பிரகாசிக்கா முதலான கிரந்தங்கள் தேசிய வைபவத்தை கதைகள்லாம் இருக்கலையோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி அவன் நினைச்சு சரி நீங்க அந்த கதை சொல்லிட்டு இருக்கோங்க நாங்க இந்த கதை சொல்லிட்டு இருக்கோம் நினைச்சுட்டு இருக்கான். தேசிய வைபவம் இந்த கதையில தெரிஞ்சுக்கிறது கட்ட சுவாமி அவருடைய கிருதிகள்ல பாருவேன், அவர் அருளி செய்த பாதுகா சாஸ்திரத்தை பார்த்தங்களாங்கிறார், பாதுகா சாஸ்திரத்தை பார்த்தாலே மொத்தமாரி டோன் ஆயிடுவானே, சேமிச்சங்களா பாதுகா சாஸ்திரத்தை,
இத்தகைய சுத்தி செய்விச்சங்களா, பாதுகாப்பு சாசனம் செய்விச்சங்களா, சததூஷணி பார்த்தங்களா, அதுல பரிச்சயம் ஏதாவது உண்டா, பரிச்சிதிங்கிற கொஞ்சமாவது பரிச்சயப்பட்டாங்களா, அட்லீஸ்ட் இன்ட்ரடக்ஷனாவது பார்த்திருக்காங்களா? பார்த்திருந்தா தெரியும் எத்தனை கஷ்டப்பட்டிருக்கார், எப்படி எல்லாம் ஸ்தாபிச்சிருக்கார். அப்போ வாழ்நாள் முழுக்க சுவாமி தேசிங்க எழுதி கொடுத்தா கூட மாறாது, எத்தனை சிவ வைஷ்ணவர்களும் சேர்த்து வச்சு என்ன அத்தனை பண்ணியிருக்காரு. பரிசித்தி ரகோ தன் மகாத்மிய பிரகாசக தற்கிருதிஷு, உண்மையில தேசியனுடைய மகாத்மியங்கிறது அவருடைய வைபவத்தை சொல்லக்கூடிய, திவ்ய சரித்திரத்தை சொல்லக்கூடிய குரு பரம்பரா கிரந்தங்கள்லையும் வாய் வழியாக பரம்பரையில வந்துருக்கிறது மாத்திரம் இல்லை சுவாமி, அவருடைய கிரந்தங்கள்ல ஒவ்வொரு அக்ஷரத்தையும் தெரியும், ஒவ்வொரு அக்ஷரம் அப்படி சாதிக்கிற எப்படி ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சீசுக்திகளைனா அவர் கொண்டு வராருங்கிறது பார்த்தா தெரியும் ஒன்னு ஒன்றையும். அது பரிச்சயம் இல்லாதா அவ அப்படிதான் பண்ணுவான். பரிச்சித்தி ரகோ தன் மகாத்ம பிரகாசக தற்கிருதிஷு அப்பி லவமிதா ஸ்வப்னே எப்பேஷாம் யதோஹி ந வித்யதே, கொஞ்சமாவது பரிச்சயம் பண்ணிருக்காங்களா? அதுவும் ஞாச தசங்கம் அடைக்கல பத்தாவது சொல்லிருக்காங்களா, இல்ல சொப்னத்திலாவது பரிசயம் பண்ணாங்களா? எதுவுமே இல்லாம இருக்கிறோம் அப்படிதான் சொல்லுவான். கொஞ்சம் மதுரம்னா எதுவே ஒரு சித்திப்புனா என்னவே தெரியாத ஒரு தக்கம் வச்சுக்கோங்க, ஒரு குழந்தை அது வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறது. குழந்தையெல்லாம் பார்த்துருக்கேன், சாப்பிட மாட்டேன் இப்படி இப்படி கத்துறது, அந்த வாயில கொஞ்சம் திருப்பி வச்சுட்டான்னா அது மொத்தம் அடங்கி போய் அப்படியே நாக்கு சுட்டுன்னு நிற்கும். அது வரைக்கும் அப்படி இப்படி முகம் சொல்லிக்கோ, இது பண்ணாது எதுவும் பண்ணாது, பட்டுன தேனியோ சர்க்கரையோ வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, உடனே நிந்திரும் இல்லையோ. அந்த மாதிரி தேசிய சீசுக்தியை பார்த்தங்கன்னா நீங்க பிரமிச்சு போடுவோங்க. பார்க்காம தூரத்திலேயே நின்றுட்டு சீசுக்தி பார்க்கறது கிடையாது. தேசியன் என்ன அருளி செய்தார், எத்தனை ஸ்தோத்திரபாடங்கள், எத்தனை பிரபந்தங்கள், இதெல்லாம் எதுவுமே பார்க்கறது கிடையாது. வினா என்ன கேட்டான்னா, ஸ்தோத்திரபாடத்தை சொல்ல விட மாட்டோம், பிரபந்தத்தை கோயிலில் சொல்ல விட மாட்டோம், தேசிய பிரபந்தத்தை சொல்ல விட மாட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். அவளை பத்தி தான் இந்த ஸ்லோகம். விமதி ரதமா, அவளுக்கு அப்படிதான் விமதி இருக்கும். லோகத்துக்கு சில பேர் ஏன் இருக்கானா, சில பேர் அப்படிதான் இருப்பா, என்ன நல்லது இருந்தாலுமே சில பேர் அப்படிதான் இருந்துட்டு இருப்பா. அவள் கொஞ்சம் பரிச்சயம் பண்ணியிருந்தா தானே அவளுக்கு தெரியும், பரிச்சயம் பண்ணா அதவா சண்டை போடுறதுக்குன்னே இருக்கிற அப்படிதான் சண்டை போட்டுருப்பா. அதே பரிச்சயம் பண்ணவர்கள் கைகூப்பி ஒதுங்கி விடுவார்கள். விமதி ரதவா தேஷாம் யுக்தா யதீஸ்வர ஜீவனே கவிகதக பஞ்சாசியே தேவே சதாஞ்ச துரந்தரி, முதல்ல சொன்னதெல்லாம் ராமாஞ்சருடைய சித்தா, ராமாஞ்சரியே ஜீவனமாக வச்சவர், எதிராளிகளை எல்லாம் ஜெயிச்சவர், நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணவர், சத்துக்களுக்குள்ளே துரந்தரமாக எல்லாத்துக்குமே முக்கியம். தேசியன் யாரையாவது வச்சிருக்காரா, யாத்தியாவது ஏதாவது அபசாரம் பண்ணிருக்காரா? தேசியத்தை அபசாரம் பண்றதுக்கு 1000 பேர் அந்த காலத்திலேயே இருந்தான். தேசியன் கிரந்தத்திலேயாவது யாத்தியாவது அபசாரம் பண்ணிருக்காரு, இங்குமே கிடையாது. அதுக்கு இது தாற்பயம் என்று பூர்வர்கள் சொல்லுவார்கள், அப்படிதான் சாதிக்கிறார். புத்தி இல்லாம சொல்லுவார்லாம் சொல்லல, எதுவுமே சொல்லல, அவர்களுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா சாதிக்கிறார். அந்த கொஞ்சம் பரிச்சயம் பண்ணி பார்த்தால் தெரியும், அந்த பரிச்சயம் இல்லைங்கிறது தான், பரிச்சயம் இல்லை, பரிச்சயாக லவலேசம் கூட பரிச்சயம் இல்லை, சொப்னத்தில் கூட பரிச்சயம் இல்லைங்கிறது தான் விஷயம். ந திரஷ்டாரோ வைபவ சாஸ்ய சாட்சாத் நைவாபியாச தற்கிருதி ஸ்வஸ்தி ஏஷாம் ஏஷாம் நித்யம் மானசம் சாபியசூயம் தேஷாம் பக்தி சாத் கதம் வெங்கடேஷே. சுவாமி தேசியனுடைய வைபவத்தை யார் நேர தெரிஞ்சுக்கலையோ, சுவாமி தேசியனுடைய கிரந்தங்களை யார் அபியாசம் பண்ணலையோ, யாருடைய மனசு மொத்தம் பொறாமை அப்படின்னு ஒண்ணு தவிர வேற எதுவும் இல்லாம இருக்கோ, அவ கட்டாயம் தேசியன் கிட்ட பக்தியோட இருக்க மாட்டார்கள். அவ கிட்ட போய் பக்தி வேணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில பேர்கிட்டதான் சிலதெல்லாம் எதிர்பார்க்கலாம். மனசு முழுக்க பொறாமையோட இருக்காட்டவே நீ தேசியன் கிட்ட பக்தி பண்ணலன்னா நான் எப்படி பண்ணுவோம்? பொறாமை தவிர வேற கிடையாதுன்னா தேசியம் உள்ளோக்குலேருந்து பண்ணிருக்கார். உண்மையில பார்த்தா தேசியனை போல ஒரு ஆச்சாரியர் எந்த சித்தாந்தத்துக்குமே கிடையாது, அத்வைத்தத்துக்கோ துவைத்தத்துக்கோ எங்கேயுமே கிடையாது. அது அவளை எல்லாருமே ஒத்துருக்கான், அப்படி ஒரு ஆச்சாரியன் நமக்கு இல்லையே அப்படின்னு ஒரு பொறாமையோட இருந்தா வச்சுக்கோங்க. அப்ப அவளை போய் நீ தேசியனை மதிக்கணும் எப்படி மதிப்பா? தேசியன் கிட்ட பக்தியோட இருக்கணும் எப்படி பக்தியோட இருக்க முடியும்? வரதே சண்டை போடுறதுக்காக அப்படின்னா. அப்பா தேஷாம் பக்தி சாத்கதம் வெங்கடேஷி, எப்படி பக்தி இருக்க முடியும்? மூணு சொல்றாருங்க. ஒண்ணு ந திரஷ்டாரோ வைபவ சாஸ்ய சாட்சா, ஒண்ணு தேசிகனை நேர அவருடைய வைபவத்தை நேர பார்த்து தெரிஞ்சுருக்கணும், இல்ல அவருடைய கிரந்தங்கள், அதாவது அவருடைய வைபவத்தை சொல்லக்கூடிய கிரந்தங்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ,
அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இல்ல ரெண்டாவது தேசியனுடைய கிருதிகள், தேசியன் அருளி செய்த பாதுகாசாசனம் சததூஷணி முதலான கிருதிகள் அதையெல்லாம் பார்க்கணும், அதுவும் கிடையாது. இல்ல மூணாவது அட்லீஸ்ட் நல்லவனாவது இருக்கும், அதுவும் இல்லாம மனசு முழுக்க பொறாம பிடிச்சவனா இருந்து எப்படி ஓய்ச்சி கட்டலான்னு பாக்குறவன் இல்லைன்னா அவ போய் உங்ககிட்ட உங்களுக்கு தேசிய பக்தியே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவளுக்கு தேசிய பக்தி இருக்கவே இருக்காது, நாஸ்திகனுக்கு பெருமாள் பக்தி இருக்காதோ இல்லையோ, அந்த மாதிரிதான். அதனால ஒரு விதத்துல நிந்தா பண்றார் அப்படின்னா, யார் வந்து குருவை நிந்தை பண்றாளோ அவளை நிந்தை பண்ணலாம், தப்பு இல்லைன்னு சொல்லிருக்கு. யதாசக்தி நிகிருணியார் தேவதா குரு நிந்தகாரு, குருவை நிந்தை பண்றவாள பதிலுக்கு நிந்தை பண்ணலாம், தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கு, சாஸ்திரமே சொல்லியிருக்கு. யதாசக்தி முடிஞ்சவர் பண்ணுன்னு சொல்லிருக்கு. அந்த மாதிரியாக ஜெகத்குருவாக இருக்கக்கூடியவர் உனக்கும் குரு, அவளை போய் யார் நிந்தை பண்றாலும் அவள் நிந்தை பண்றது தப்பு இல்லை, இது சாஸ்திரியம், இது அந்த ரீதியில வந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டு மூணு சோகங்களாக ரொம்ப தீக்ஷமா அள்ளி செய்திருக்கேன். உண்மையில பார்த்தாதான் முதலே சொன்ன இல்ல, தேசியன் யாரையும் இப்படி சொன்னதே கிடையாது, என்கிட்ட புறாம படுறவாள் நாசம் போயிடுவான்னு சொன்னது கிடையாது, பின்ன என்னுடைய சித்தாந்தத்தை ஒத்துக்காதவாள்லாம் அப்படின்னு சொன்னது கிடையாது. ஏதோ ஓரளவு வைஷ்ணவத்தை ஒன்னாக்கி பார்க்கணும்னு தான் பார்த்த, நடக்கலாம்னா. ஆனால் இவ ஸ்பஷ்டமா சாதிக்கிறான் இந்த விஷயங்களை. அதனால சுவாமி தேசியனுடைய கிரந்தங்கள்ல பரிச்சயம் இல்லைங்கிறத இவ பிரதானமான காரணம், கிரந்தத்தை பரிச்சயம் பண்ணி பார்த்தா நன்னா தெரியும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால இந்த கிரந்த பரிச்சயம் பண்ணி தேசிய வைபவத்தை புரிந்து கொண்டு பக்தியோட இருக்கிறோங்கிறது இதனுடைய பரம தாற்பயம். யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவளா இருந்தாலும் இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும், அது அடுத்த ஸ்லோகத்துலன்னு சொல்றேன். அது இப்போ அப்படியே சொல்ல போற நாளைக்கு பார்க்கலாம். நம்ம குரவாதிகம் சாம்புதாச்சாரிய சிஷ்யேதனா பக்திஹீனா யதீந்திரா பிரியா சியு யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்யதூரா குதோ முக்தி வார்த்தா ஹிதா திருக்விதானாம் கவிதா கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.